யாரோ நம்ம வீட்டு கதவு மேல கல் எடுத்து அடிக்கிறாங்க. எந்த பைத்தியம் அது? நம்ம வீட்டு கதவு மேல கல் எடுத்து அடிக்கிறது? அம்மா, நான் கதவு திறந்து யாருன்னு பாக்கட்டுமா? கல் எடுத்து அடிச்சு அவங்க அங்கேயே நிப்பாங்க. நீ போய் பாக்குறது வேஸ்ட் தான். அங்க பாரு, தாலிஸ் புக் எடுத்து வச்சு படிக்கிறான். நீ சும்மா கேம் விளையாடற? நீ போய் படிப்போ. சரிமா. அம்மா, திருப்பி யாரோ கல் அடிக்கிறாங்கம்மா. யார் அது வீட்டு மேல கல் எடுத்து அடிக்கிறது? ஷாம் தாலிஸ் போய் பாருங்க யாருன்னு பார்த்து தூக்கிட்டு வாங்க. போட்டு நாலு சாத்து சாத்துனா இன்னொரு வாட்டி அந்த வேலை செய்ய மாட்டாங்க. சரிமா. அண்ணா நில்லுண்ணா, அவன் மறுபடியும் கல் அடிச்சோடே நான் கதவு திறக்கிறேன். அப்புறம் நீங்க அவனை ஓடி போய் தூக்கிட்டு வந்துருங்க. சரி தம்பி, நம்ம வெயிட் பண்ணி அவன் அடிச்சோடனே தூக்கிட்டு வந்துடலாம். என்ன ஆச்சு விழுந்துட்டியா? என்ன பண்ற பாருங்க, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கடா, இல்லனா அது நம்மள சும்மா விடாது. என்ன பண்ற பாருங்க. அம்மா, அங்க பாருமா பள்ளி இருக்கு. எனக்கு பள்ளிய பார்த்தாலே பயமா இருக்குமா. ப்ளீஸ்மா, அத கொஞ்சம் துரத்தி விடுங்க. ஏது இந்த சின்ன பள்ளிய பார்த்தா பயப்படுற? இரு வர. இந்த சின்ன பள்ளிக்கு போய் அப்படி பயப்படுற? ஹாய் ஹாய் ஷோ ஷோ ஷோ. யார் குற்றவாளி?
எக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஐ அம் இன்ஸ்பெக்டர் சிங், மலரிய ஷூட் பண்ணிருவேன். தம்பி, நான் தான் அப்பயே சொன்னல அந்த ஸ்விட்ச் தொட கூடாதுன்னு. இப்ப பாரு, உங்க அம்மா சின்ன குழந்தையா மாத்திட்டாங்க. அந்த மிஷினே பெரியவங்கள சின்ன குழந்தையா மாத்தும்பா. சட்டத்தில் பிடியில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அம்மாவை யாரு சின்ன குழந்தையா மாத்தினாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை போறேன். டாலிஷே, நம்ம எங்கடா இங்க உட்காந்து படிக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ளே பட்டாசு வெடிக்கலாமா? வெடிக்கலானே டாலிஷே. என்ன பட்டாசுன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா. இது காத்துல பறக்குற பட்டாசு. இப்ப பார். என்னண்ணா பட்டாசு அப்படியே மேல போயிடுச்சு, வெடிக்காதா? என்ன பெருசு? இத விட என்கிட்ட இருக்கு, பாக்குறியா? என்ன சத்தம்? டாலிஷே, அம்மா வராங்கடா, அமைதியா இருடா. டேய், அமைதியா இருடா. டேய் சோம்பேறி பையல, ஏன்டா தம்பி அழ வைக்கிற? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. அம்மா, அண்ணா பட்டாசு வெடிக்கவே தர மாட்டீங்கறமா. என்னது, பட்டாசு வெடிக்கறியா? நியூ இயரே வரல, அதுக்குள்ள பட்டாசு வெடிக்கறியா? ஆமா, உனக்கு பட்டாசு யார் கொடுத்தா? அண்ணா தான் பட்டாசு வாங்கினான். அம்மா, பட்டாசு வாங்குனது வேணா நானா இருக்கலாம், ஆனா எல்லா பட்டாசையும் இவன் தான் வெடிக்கணும்னு சொல்றான். இங்க பாரு, பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து தம்பி கையில குடு. சரி, தரேன் தரேன். பட்டாசு எல்லாத்தையும் நான் தான் வாங்குறது, ஆனா வெடிக்கிறது என்னமோ இவன் தான். சரி, பட்டாசு எல்லாம் தம்பி வெடிக்கட்டும், நீ ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கற? நியூ இயர் வரப்போதுல, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண போப்போ. அம்மா, நியூ இயர் தான் ஒண்ணும் வரலையே, அதுக்குள்ள எதுக்குமா வீட்டை சுத்தம் பண்ண சொல்றீங்க? நியூ இயர் வரலன்னு தெரியுதுல, அதுக்குள்ள எதுக்கு பட்டாசு வெடிச்ச? போப்போ, வீட்டை சுத்தம் பண்ணப்போ. சரி சரி, போறேன். தாலிஷே, நம்ம வீட்டு மேல ஹெலிகாப்டர் பறக்குதுடா, சீக்கிரம் எழுந்துரு. சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு. டேய், நான் பொய் சொல்லடா, நிஜமாவே மேல ஹெலிகாப்டர் பறக்குது, உனக்கு சவுண்ட் கேட்கல? ஆமா, எங்கேயோ கேக்குது. சீக்கிரம் வாடா, ஹெலிகாப்டர் போயிட போகுது. வா வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம்.
ஹெலிகாப்டர்ல போனோம்டா. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு ஹைட்ல போதே உன்னால எப்படி போக முடியும்? அதுல அதுனே எனக்கு தெரியாது, நான் ஹெலிகாப்டர்ல போனோம். அம்மா அம்மா என்னாச்சு சாம், எதுக்கு இப்படி கத்துற? அம்மா எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி தாங்கம்மா, டாலிஸ்க்கு ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசையா இருக்கான். என்னது, உண்மையான ஹெலிகாப்டரா? ஆமாமா உண்மையான ஹெலிகாப்டர் தான், எங்களுக்கு வாங்கி தாங்க. உங்க ரெண்டு பேரும் வித்தா கூட அந்த ஹெலிகாப்டரை வாங்க முடியாது, ஒழுங்கா விளையாடிட்டு வாங்க, நான் போறேன். சரி வா டாலிஷே, நம்ம போய் விளையாடலாம். ஐயோ எனக்கு அர்ஜென்டா சுசு வருது, இப்ப எங்க போலாம்? அங்க கிரவுண்ட் இருக்கு, அந்த இடத்துல வண்டியை லேண்ட் பண்ணிட்டு நம்ம சுசு போலாம். இது எப்படி கீழே வந்தது? அதெல்லாம் விடு, வா நம்ம அதை ஓட்டலாம். சரி வா நம்ம போலாம். சாம் உனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா? தெரியாது, அதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? எடு தோ பாரு. What are you doing?